இன்னைக்கு இதுதான் உண்மை. நம்மளை ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுற எல்லாருமே தமிழர் அல்லாதவர்கள். விஜயகாந்த் யாரு? தமிழரா? வைகோ யாரு? தமிழரா? இதுதான் நம்ம வைக்கிற கேள்வி. அடுத்த கிட்ட தலைமுறைக்கு வரக்கூடிய தலைவர்களாக நினைக்கக்கூடியவங்க கூட தமிழர் இங்கே வரணும்னு ஆசையப்படுறதில்ல. தமிழன் இந்த நாட்டை தான் ஆளணுங்கிற சிந்தனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தயக்க தயக்கன்னு குதிக்கிறாங்க. இப்போ அடுத்து ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, விஷால். என்னங்க என்ன என்ன நடக்குது? நாட்டில் எத்தனையோ பிரச்சனை நடக்குது. அங்கே கற்பழிப்பு நடக்குது, இங்கே இது நடக்குது, அதெல்லாம் பேசுறதில்ல. இவனுங்களுக்குள்ள அவங்க சாதி சண்டை போடுறாங்க. நாயுடுக்கும் ரெட்டிக்கும் சாதி சண்டை, இதுதான் இந்த உண்மை. ராதிகா உடனே அவரை ரெட்டிங்கிறாரு. உடனே இவர் ராதிகாவை கேட்குறாரு, நீங்கள் என்ன அப்படின்னு. இவங்களுக்குள்ள நடக்குது சாதி சண்டை. அங்க தமிழனுக்கு வேலை இல்லை. அது என்ன தென்னிந்திய திரைத்துறை, தென்னிந்திய நடிகர் சங்கம், என்ன தென்னிந்திய நடிகர் சங்கம், எல்லாம் ஆந்திரால தெலுங்கு நடிகர் சங்கம் வச்சிருக்கான், நம்ம கேரளால மலையாள நடிகர் சங்கம் வச்சிருக்கான், கர்நாடகால கன்னட நடிகர் சங்கம் வச்சிருக்கான், தமிழ்நாட்டுல மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கமாமா. பாத்துக்கோங்க, இதுதான் நம்மளோட அவல நிலை. தமிழர்களுக்குன்னு ஒரு தனித்துவம் அடையாளமே இல்லை. அடையாளத்தை உருவாக்க பார்த்தா இதுவும் அடையாளம் கிடையாது, உனக்கு அது கிடையாது, உனக்கு இது கிடையாது. உடனே குஷ்பூன்னு ஒருத்தவங்க வருவாங்க, தமிழக பெண்களுக்கு கற்பு கிடையாதுன்னு பேசிட்டு உயிரோடு இருக்காங்க. இதுல என்ன? ஒரு நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை தூண்டும், அதாவது அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறத யார் அனுமதிக்கிறார்? இங்க தமிழர்கள் ஆட்சியில் இல்லை. அதனாலதான் இந்த மாதிரியான அவல நிலை நமக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எதிர்கால தமிழர்களுக்கு வாழ்வழிப்போங்கிறோம்ல, இதை இப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு நீ விட்டு பாருங்க, இவங்களை அப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு விட்டு பாருங்க, நம்மளோட நிலைமை எந்த அளவுல இருக்கும்?